எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளே நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது. இந்த கட்டி போட்டிருக்கிற நாயை பார்த்துருக்கீங்களா? அந்த நாய் வேகமாக பாயிறதுக்கு ஒவ்வொன்றும் வரும், ஆனால் அந்த செயின் போக விடாது. அந்த செயின் கட்டி போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கோம். அவங்க அதுக்கு அந்த செயினை தாண்டி அது வர முடியாத நிலைமைக்கு இருக்கும். இது போல தான் சில நேரத்தில் அநேக மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பாவத்துடைய தன்மை, அவங்க இதயத்தில் இருக்கக்கூடிய குற்ற உணர்வு நிமித்தம் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் வராமல் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் முன்னுக்கு வர முடியாமல் உங்கள் எண்ணமே உங்களை கையை பிடிச்சி காலை பிடிச்சி கட்டி போட்ட நாய் மாதிரி வைக்கலாம். நீங்கள் அப்படி இருக்காதீங்க. வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். பாருங்கள், உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக அவன் படகு நிறைய மீனை கொடுத்துருக்காரு. இப்போ காலுகையாக பிடிச்சி, அப்பா நான் உங்க கூட வர்றேன்னு சொல்லணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் என்னை விட்டு போயிருங்கன்றான். காரணம் என்ன? அவனுக்குள்ளாக இருக்கிற குற்ற உணர்வு, பாவ உணர்வு. நிறைய பேர் அதனால தான் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஆண்டவரை தேட மாட்டேங்கிறாங்க, ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, தெய்வ பிரசன்னத்தை நாட மாட்டேங்கிறாங்க. ஏன்? குற்ற உணர்வு. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. பேதுரு இப்படி சொன்னான், ஆனால் ஆண்டவர் அவனை, நான் உன்னுடைய மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்று கூப்பிட்டு சபைக்கு அவனை தலைவனாக மாற்றினார் கர்த்தர். உங்களையும் அப்படி தான் மாற்றுவார், ஆசீர்வைப்பார். நீங்கள் கூச்சப்படாதீங்க. கூச்சப்படாமல் தைரியமாக வாங்க, நம்பிக்கையோடு வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிப்போமா? இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, சர்வ வல்லவரே, பெரியவரே, ஜனங்களுக்குள்ளாகி இருக்கிற குற்ற உணர்வுகள், கட்டி போட்ட நாயை போல் அவங்க வளர்ச்சிக்கு தடையாக இல்லாதபடி அதெல்லாம் மாற்ற இயேசு வல்லமை உடையவர் என்று உம்மிடத்தில் நம்பிக்கையோடு வரட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் முன்னேறட்டும். அவருடைய திறமைகளும் அவருடைய தாளந்துகளும் பயன்பட்டு அவர்கள் குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார். நீங்கள் ஆசீர்வைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள்.